ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இரும்பு சத்து ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையோட பச்சை மாறாமல் எப்படி பொரியல் செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனவுடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானவுடனே கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நான் ரெண்டு வரமிளகாய் இது போல் கிள்ளிட்டு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை அப்படியே இது கூட சேர்த்துடலாம். இதை லைட்டாக வறுத்து விட்டுடலாம். இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம். சின்ன சைஸ் வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுனாக்கா ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது போல் பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும், அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கிடலாம். நான் ஏற்கனவே முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கிற கீரையை இப்போ நம்ம கடாயில் வச்சிடலாம். இது அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கீரை உருவுறதுக்கு தான் லேட் ஆகும். உருவிட்டோன்னா நம்ம அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம உருவி வச்சுருந்த கீரையை இது கூட சேர்த்துடலாம். இது போல் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக உப்பு சேர்த்துடாதீங்க, ஏன்னா கீரை வந்து கம்மியாக சேர்த்தாவே கரெக்டாக இருக்கும். அதனால் கரெக்டான அளவு சேர்த்துக்குங்க. கீரை உப்பு பத்தலைனாக்கா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கும். இது போல் தெளித்து விட்டுருங்க கீரை மேலே. தண்ணியை ஊற்றிடாதீங்க, தண்ணி அதிகம் தேவைப்படாது. இது போல் தெளித்து விட்டாவே போதும். இப்போ நம்ம கீரையை ஒரு டைம் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்துச்சு, அப்படியே ஹீட் ஆனவுடனே எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்கள். முருங்கைக்கீரை வந்து நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அது இது போல் பொரியல் பண்ணால் கம்மியாயிடும். இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது போல் வச்சு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வரையிலும் அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ திருப்பியும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் கலந்து விட்டு பாருங்கள் எவ்வளோ பச்சையாகவே இருக்குன்னு. கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை. நான் செய்கிறபடி அப்படியே செய்யுங்க, உங்களுக்கு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் கிடைக்கும். கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அதே கலர்லேயே இருக்கும். கலர் வந்து பச்சை கலராக இருந்தால் தான் கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பருப்பு சேர்த்துருக்கேன். நம்ம சாம்பாருக்கெலாம் தூரம் பருப்பு சேர்ப்போம் இல்லையா, அந்த பருப்பு தான். அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா கீரையோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது போல் செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பில் உள்ள ஈரத்தன்மையும் தேங்காயில் உள்ள ஈரத்தன்மையும் போகிற வரைக்கும் நல்லா இது போல் கலந்து விடுங்க. அப்படியே ஈரத்தோடு எடுத்து வச்சிங்கனாக்கா கீரை வந்து டேஸ்ட்டாக இருக்காது, ஒரு மாதிரி கொழ கொழன் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் துவரம்பருக்கு பதிலாக பாசி பருப்பு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் கொஞ்சம் கூட மாறாமல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க. கீரை பொரியல் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கீரை பொரியலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா விதமாக கீரை பொரியல் செய்வாங்க. இது போல் நீங்கள் ஒரு டைம் செய்யுங்க, நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. சூப்பரான கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.